வணக்கம், நான் ரஞ்சித் பேசுகிறேன். குற்றம் கடிதலுக்கு வந்து என்னென்னா சர்வதேச அளவில் நிறைய திரைப்பட விழாக்களில் அங்கீகாரம் கிடச்சிருக்கு. முக்கியமாக வந்து என்னென்னா தேசிய அளவில் சிறந்த ரீஜனல் மொழி திரைப்படம் வந்து விருது வந்து தேசிய விருது வந்து குற்றம் கடிதல் கிடச்சிருக்கு. என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் கார்த்திக் சுப்ராஜ். இப்போ ரீசெண்டாக சமீபத்தில் நான் பார்த்த ரொம்ப மிகச்சிறந்த ஒரு திரைப்படம் வந்து குற்றம் கடிதல். அது ஏன்னா நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டுகள் வாங்கியிருக்கு. அது இப்போ ரீசெண்டாக நேஷனல் அவார்டு சிறந்த திரைப்படம் வாங்கியிருக்கு. படம் சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆக போகுது, மக்களும் பார்க்க போகிறாங்க, எல்லாரும் பார்க்க போகிறோம். ஸோ வெரி ஈகர் டு வாட்ச் த ஃபிலிம் அகெயின் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம். தமிழர்கள் எல்லோரையும் போலவே இந்த படம் எப்பொழுது வெளியாகும் என்கிற ஒரு ஆவலில் நானும் இருக்கிறேன். தமிழர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையை பெற்று தந்திருக்கக்கூடியவர் திரைப்படம். பிரம்மாவுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் ஒட்டுமொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நான் பாலாஜி தரணிதரன், நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்துறை இயக்குனர் பேசுகிறேன். குற்றம் கடிதல் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி படம் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு, பண்டரமான செலக்ட் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எத்தனையோ பெரிய ப்ரொடியூசர்ஸ், பெரிய டைரக்டர்ஸ், பெரிய டீம் இருந்து பண்ணும்போது சின்னதாக யாருக்கும் தெரியாமல் சைலண்ட்டாக ஒரு படம் எடுத்து அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நம்பிக்கை தருது இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சீக்கிரம் ரிலீஸ் ஆகணும், நான் படம் பார்க்கணும். தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். குற்றம் கடிதல் படம் வந்து ரீஜினல் சினிமாவில் தமிழ் சினிமாவுக்கு பெஸ்ட் சினிமா அவார்டு வாங்கியிருக்கு. படம் வந்து தியேட்டரில் வரும்போது உங்களுக்குலாம் தெரியும் அந்த படத்தினுடைய சிறப்பு என்னன்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த குழுவினருக்கு, பிரம்மாஜி, ஜே சதீஷ்குமார் அண்ட் கிறிஸ்டி எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபிஃப்டி சிவாவாகிய இந்த குற்றம் கடிதல் திரைப்படம் தேசிய விருது பெற்றிருப்பது ஒன் ஆஃப் தி டெக்னீஷியன் ஆக நானும் சந்தோஷப்படுறேன். தயாரிப்பாளருக்கும் மற்றும் இந்த தொழில்நுட்ப கலைஞருக்கும் எங்கள் சார்பாக, வெப்சி சார்பாக மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.